வணக்கம். அரங்க டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் நம்ம ஆசனம் சந்திக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் நம்ம கூட ஒரு அன்பர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களோட அனுபவம் என்ன இருக்குது அப்படின்றது நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? என்னுடைய பேர் யோகானந்த். சென்னை குளத்தூர்லேருந்து வரேன். சரிங்க ஐயா. நீங்கள் ஓங்காரக்குடியிலுக்கு முதல் முதல்ல எப்போ வந்தீங்க ஐயா? 2012 வந்துட்டுருக்கேன். சரிங்க ஐயா. ஓங்காரக்குடியில் உங்களுக்கு முதல் முதல்ல எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? ஐயாவுடைய அந்த ஆன்மீக மாநாடு வந்து நம்ம இதுவில் போடுவாங்க, மீனம்பாக்கம் அந்த ஏரியாவில். அப்போது அதை பார்க்கும்பொழுது ஐயாவுடைய ராமலிங்க சுவாமி தான் வணங்கிட்டு இருந்தோம். அந்த ஐயாவுடைய அந்த புத்தகம் எல்லாம் விற்றுன்னு ஒரு ஈர்ப்பு வந்து, ஒரு பெரிய ஒரு மகான பாடம் ஒரு ஈர்ப்பு வந்தோடனே உடனே ஐயாவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு 3 வருஷமாக போராடுறோம், ஐயாவை பார்க்கவே முடியல. அப்புறம் வந்து என்னுடைய தாத்தாவும் வந்து இந்த ஆன்மீகத்துறையில் இருக்கிறதோ எனக்கு வந்து அவங்க தடை விதிக்கிறாங்க, நீ வந்து எல்லாம் போகக்கூடாது, அங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை வரை சொல்லுவோம். அப்போ எதிர்பாரா விதமாக ஒரு வீட்டு பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் கட்டிகிட்ருக்கோம். அங்கே ஒரு சந்து விஷயமாக அந்த சந்து ஒன்று கட்டிகிட்ருக்காங்க, அதை நைட்டு நைட்டாக வந்து இடிச்சதால் அப்போது வந்து எங்கள் தாத்தா மேலே என் மேலே வந்து ஒரு இதுமாரி கேஸ் மாரி ரெடி பண்ணுறாங்க. அப்போது எதிர்பாரா சூழ்நிலையாக ஐயாவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு, எங்கள் தாத்தாவே வந்து நீ போய் ஒரு ரெண்டு நாள் வெளியே போய் இருந்துட்டு வா அப்படின்ட்டு ஒரு இது. அப்போது ஐயாவை பார்க்க வாய்ப்பு கிடச்சிது. ஒரு ஐயாவை பார்க்குறது அந்த டைமில் நான் நினச்சின்னு 3 வருஷமாக ஐயாவை பார்க்க முடியாது, கேஸ் பார்த்தே அவனுக்கு வந்து நான் ஏங்கிட்டேன். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஆனால் துக்கமான சூழ்நிலை தான் அது. ஏன்னா தவறு செய்யாத சூழ்நிலை நம்ம மேலே வந்து இருக்கும்பொழுது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஐயாவை பார்க்குறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. சரிங்க. நீங்கள் வந்து 3 வருஷமாக ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு மனசில் இருந்துட்டு நீங்கள் வந்து முதல் முதல்ல ஐயாவை சந்திக்கிறப்போ உங்களுக்கு மனசில் என்ன தோணுச்சுங்க ஐயா? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐயாவை பார்க்கும்பொழுது ஒரு கருணை மிகுந்த பார்வையால் ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது, ஐயா சொன்ன அந்த அன்னதானத்தெல்லாம் என்னுடைய குழந்தைக்கு அடிக்கடிக்கு காய்ச்சல் ஏற்படும் பொழுது அந்த அன்னதானத்தின் மகிமையை அப்போ தான் நான் உணர்ந்தேன். ரொம்ப நாளாக அவசப்படும் பொழுது அந்த அன்னதானத்தை செஞ்ச முருகன் கோயிலில் போயிட்டு அன்னதானம் செஞ்சுட்டு வந்துட்டவுடனே குழந்தை குணமாகறதை நம்ம கவனித்தோம். ஒரு அன்னதானம்னா இவ்வளோ விஷயம் இருக்கா சொல்லிட்டு அப்போ தான் நம்ம உணர்ந்தோம். சரிங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து அன்னதானம் அருட்கஞ்சி வழங்கிட்டுருக்கீங்களா? ஆமாம். சென்னை குளத்தூரில் மகான் அரங்கர் அன்னதானம் சொல்லிட்டு கடந்த ஒரு 3 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம 2012 தொடர்ந்து சின்னதாக செஞ்சுட்டு இருந்தோம். என்னுடைய மனைவி தான் வந்து ஐயாவை வேண்டிட்டு சுவையாக செய்வாங்க. அதை ரோட்டில் இருக்க பஞ்சபிராதிகளுக்கு ஏழைங்களுக்கு தேடியை எடுத்து கொடுப்போம். இதெல்லாம் சாப்பிட்டு ஐயாவுடைய பிரசாதம் இவ்வளோ அருமையாக இருக்குது, இது எப்படி இந்த மாதிரி ஒரு உணவுன்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. சரிங்க ஐயா. அவங்க உணவு வாங்குறவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்க ஐயா? உணவாகவும் பணிவோடு கொடுக்கணும். உணவு வந்து ஏதோ ஒரு இதுவாக இப்போ சாதாரணமான ஆளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஆன்மாக்கு இறைவனுடைய அம்சமாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உணர்வு வரும். அது ஐயா வணங்கவே தான் அதெல்லாம் வந்தது. சரிங்க. இங்கே ஓங்காரக்குடிலுக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் எதுனா மறக்க முடியாத அனுபவங்கள்னு கண்டிப்பாக இருக்கும், அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா எங்களுக்காக சொல்லுங்கள் ஐயா. பெரிய அனுபவம் சொன்னாலே என்னுடைய எனக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாதி சமயம் பேதன்ற எண்ணங்கள் எல்லாம் ஒழிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கோவில் தான் வழிபாடுன்னு நினச்சிருந்த எனக்கு ஐயா தான் வழிபாடுன்றது மாறிச்சு. அதே மாதிரி நான் வந்து சித்த மருத்துவம் குளத்தூரில் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க. ஒரு காலகட்டத்தில் வறுமையின் பிடியில் ரொம்ப ஆரம்பத்தில் இருந்தோம். வணங்கத்துக்கு முன்னாடி அப்புறமாவும் அதுமே ஆகணும். அப்புறம் ஐயா வணங்க வணங்க நல்ல மாற்றங்கள் வந்து சந்தோஷமாக ஐயாவுடைய அருள் நாங்கள் இருக்கிறோம். சரிங்க. நீங்கள் ஓங்காரக்குடிலுக்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே சைவம் மேற்கொண்டுட்டு இருக்கீங்களாங்க ஐயா, இல்லை இங்கே வந்ததுக்கப்புறம்? ஓங்காரக்குடியில் முன்னாடி வரத்துக்கு முன்னாடி நம்ம சைவத்தை மேற்கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் ராமலிங்க சாமி வணங்க ஜீவகான புத்தகம் படிக்க படிக்க அந்த மாற்றங்கள் வந்தது. எனக்கு மஞ்சள் காமாலை வந்த அப்புறமா தான் அதை விட்டேனே நான். சரி. அது ஆரம்பத்திலே விடணும் என்ன வராது, ஒரு 6 மாதம் சாப்பிடுவேன், திரும்ப வந்து ஆசை வந்துடும், அம்மா எடுத்து வைமா சொல்லிட்டு சாப்பிட்ருவேன். ஆனால் அதோடய விளைவு எப்பயுமே சாப்பிடாதவன் ஒரு நாள் பயங்கரமாக சாப்பிட்டேன். அந்த அசை ஒன்று சாப்பிட்டோன்னே மறுநாள் வந்து தாழ முடியாத ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது யூரின் போசலோ ஒரு பெரிய பாதிப்பு வர சொல்லோ, ஓ மஞ்சள் காமாலை நம்மளுக்கு நோய் வந்துடுச்சின்னு தெரிஞ்ச உடனே நம்ம அதுலேருந்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயாவோட அறால கிடச்சிது. எல்லாம் நன்மையாக நான் நினைக்கிறேன். சரிங்க. நீங்கள் நிறைய கோயில்களுக்கு சென்றிருப்பீங்க, நிறைய குருமார்களை சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே ஓங்காரக்குடியில் வந்து பார்க்குறதுக்கும் உங்களுக்கு என்னென்ன வித்தியாசங்கள் தெரியுதுங்க ஐயா? அங்கே இருக்கக்கூடிய மார்க்கம் கோயிலுக்கு போங்க, அபிஷேகம் செய்யுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு சொல்லுவாங்க. இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய குடும்பம் சார்ந்து உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செய்யுங்க ஐயா சொல்லுவாங்க. அந்த தர்மமே நம்மளை ஐயாவுடைய அருளாக நம்மளை காப்பாதுன்றது நம்ம உணர்ந்துடும்.
அதுதான் ஓம்கார குடிலுக்கும் வெளியே இருக்க மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். சன்மார்க்கம் தான் சிறந்ததுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க இல்லையா. ஜீவதெய்வு தான் மோட்ச வீட்டின் திருவுக்கோள். எல்லா உயிர்கள் மேலேயும் அன்பு காட்ட காட்ட நமக்கு தேவையான பரம்பொருள் வந்து அருள் செய்கிறாங்க. சரிங்க, நீங்கள் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் ஓங்காரக்குடியில் நடக்கிற தொண்டுகளை பற்றியும் உங்கள் உறவினர்கள்கிட்ட நண்பர்கள்கிட்டலாம் சொல்லியிருக்கீங்களாங்க ஐயா? நிச்சயம் சொல்லிட்டு வரோம். நிச்சயம் சொல்லும் பொழுது முதல்ல அவங்க அதை மறுக்கிறாங்க, அப்புறம் போக போக அது உண்மை வெளிப்பட ஆரம்பிக்க சொல்ல, ஓ இவர் போகிற பாதை சரிதான் என்று சிலருக்கு அது உணர்த்தப்படுது. அதுதான் உண்மை. சரிங்க, இங்கே யார் யார் வந்திருக்காங்க ஐயா? நீங்கள் சொல்லி இங்கே கேள்விப்பட்டு இங்கே யார் யார் வந்திருக்காங்க? எல்லாருமே இப்போ வந்திருக்காங்க. என்னுடைய சித்தப்பா சித்தி எல்லாருமே இன்றைய நாள் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்றைய நாள் எனக்கே தெரியாமல் சஸ்பென்ஸாக வந்து இப்போ ஐயாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. சரிங்க, ஐயா பார்த்துட்டு அவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஐயா? இனிமேல் தான் கேட்கணும் அவங்கள என்ன ஏதுன்ட்டு. சரிங்க, ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் ஆசானை பற்றி நீங்கள் வேறு என்னெல்லாம் உணர்ந்திருக்கீங்க ஐயா? ஐயா உணரும் பொழுது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்க அதையாவது பார்த்திங்கன்னா தவறு செய்யும் பொழுது உணர்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஐயா நம்ம பார்க்குறோம். எந்த விஷயத்தையும் தவறு செய்யக்கூடாது, ஏன்னா ஐயா நம்மளை கவனிச்சினே இருக்காங்கன்றது அது உணரப்படுது. அதுதான் உண்மை. பேசும்பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் செயல்படுத்தும் பொழுதும் பார்த்து நம்ம செயல்படணும்ன்றது ஐயா ஐயாவுடைய அந்த ஆசையால் உணர்த்தும். சரிங்க, ஓங்காரக்குடியில் ஆசான் வகுத்த 131 சித்தர்கள் போட்டு தொகுப்பு இருக்குங்க. ஆமாம் ஆமாம், அதை பாராயணம் பண்ணுறீங்களாங்கய்யா நீங்கள்? அது ஏற்கனவே பாராயணம் பண்ண, கடைசி முறை அதை பற்றி நான் பேசியிருக்கேன். அது படிக்காத இருந்த சூழ்நிலையில் நம்ம வந்து அம்பத்தூரில் ஐயா முருகவேல் ஐயா வந்து கஞ்சி அருள் கஞ்சி கொடுக்குறாங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க. அங்கே தொடர்ந்து சில மாதங்கள் அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம தான் தொண்டு தானே செய்கிறோம், நம்ம எதுவும் புத்தகம்லாம் படிக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக இருந்தேன். ஆனால் கடைசி காலகட்டத்து மேலே உடம்புக்கு முடியாத ஒரு நோய் வரும்பொழுது, ஓஹோ ரொம்ப முடியாத சூழ்நிலை வருது. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு ரொம்ப முடியாத சூழ்நிலையில் அந்த ஸ்கேன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மழை கச்சி கீழே விழுந்துட்டேன், படுத்திருந்தேன். அப்போ வீட்டுக்கு வரும்பொழுது என்னுடைய மனைவி கிட்டே சொல்கிறேன் நான், அம்மா நீ என்னை விட்டு இப்பொழுது கல்யாணம் ஆகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்கும், என்னை விட்டு நீ போயிடுமா என்னால் முடியல சொல்லிவிட்டு என் மனைவிக்கிட்ட நான் சொல்லி அழுகிறேன். அப்புறம் அவங்க ஏதோ கடைக்கு போயிட்டாங்க, அந்த நேரத்தில் கீழே விழுந்து அப்போ தான் மனசில் ஞாபகம் உதயமாகுது, இப்போது இந்த புத்தகம் படித்தா என்ன மாற்றம் வருமா பார்க்கலாம் சொல்லிட்டு ஒரு ஈர்ப்பது. அந்த புத்தகத்தை ஓம்காரக்குடிலாசனுடைய அந்த 131 மகான்களுடைய நாமம் சொல்லி முடிச்சுட்டு முருகப்பெருமான மன உருகி, ஐயா என்னால் முடியல தாயே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேனே, எனக்கு இதே மாதிரி நிலைமை இருக்கே சொல்லிட்டு சொல்லி முடித்த அடுத்த செகண்டே எனக்கு பின்பக்கம் உட்காரும் பொழுது பெரிய கட்டி வந்துச்சு. டாக்டர்லாம் பார்த்து என்னடா இது பழுக்கவே இல்லையே, நாளைக்கே நீங்கள் அட்மிஷன் ஆகணும், உங்களுக்கு 25,000 ஆகும் சொல்லிட்டாரு. அது வேறு மனசுக்குள்ளே இருந்தது, இது உடையவே இல்லை ரொம்ப கட்டி பழுக்காது. ஐயா விழுந்து வணங்குற அடுத்த செகண்டே வந்து உடஞ்சி அந்த ரத்தம்லாம் வரும்போது என் மனைவி என்ன இது உரிய ரத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பயந்தாங்க. ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி பிரார்த்தனை இந்த மாதிரி நடந்த சம்பவம் சொல்லி அவகிட்டே நான் சொல்லி அதுக்கப்புறம் இப்படி ஒரு மாற்றம் உடம்புல அந்த செகண்டே அதான் அணுக்கு அணுவாக இறைவன் நிற்பாங்க. அந்த பணியோட நம்ம ஒரு அகங்காரம் இருக்கு, நம்ம கொண்டு செய்கிறோமே நம்ம இது பார்த்துதான் ஒரு அசால்ட் இருந்தது, எல்லாமே நம்மளுக்கு தேவைன்றது தெரிஞ்சுக்கிட்டோம்மா. சரிங்க, மிகப்பெரிய ஒரு உதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் இதை சொல்லலாம் ஐயா, ஆசானை உணர்ந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக உதாரணமாக சொல்லலாம். என்னுடைய குழந்தைய விஷயம் நிறையா சொல்லலாம், இவளுக்கு அடிக்கடிக்கு குழந்தையில பிரச்சனை வரும். அப்போ ஐயாவை வேண்டிட்டு ஐயா அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கு, நைட்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை என்னடா இந்த மாதிரி இருக்கேன், நாளைக்கு என்ன ஆகும் தெரியல யோசனையாக இருக்கும். ஐயா வணங்கிட்டு அந்த திருநீரைக்கு சொல்லுவோ, சில அன்னதானம் செஞ்சுட்டு உடனே பார்த்தா குழந்தைக்கு சரியாகும். சரியாக அதெல்லாம் உண்மையான விஷயங்கள் என் வாழ்க்கையெல்லாம் உணர்ந்ததுமா. இவர் வந்து வெங்கட் ஒரு குளத்தூரில் இருக்கார், என்னுடைய மச்சானூர். இவர் வந்து உடம்புநிலை பாதிப்பால் 2 வருடமாக நம்ம அன்னதான கூடத்திலே படுத்த படுக்கையாக இருந்தாங்க, எந்திரிக்க கூட முடியாமல் உணவு சாப்பிட முடியும், தினமும் காய்ச்சல் உடல் சளி இது போல் பாதிப்பில் இருந்தார். பிறகு என்னுடைய மனைவியின் அவங்க வந்து இந்த ஐயா வணங்க ஆரம்பிப்பா, சைவ நிலையை மேற்கொள்ளு, ஐயா வணங்க வான்னு சொல்லிட்டு அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் மருந்துங்களாம் ஐயா வேண்டி பூஜை செய்யாமல் கொஞ்சம் எழுந்து உட்கார அளவுக்கு வந்தார், காய்ச்சல்லாம் விடுபட ஆரம்பிச்சுது. பிறகு ஐயாவை தொடர்ந்து இங்கே வர வர எப்பயுமே நடக்கவே முடியாது இருந்தவர் நல்லா நடக்க ஆரம்பிச்சு இப்போ ஐயாவுடைய திருவடிக்கே தொண்டு செய்கிறாங்க, தினமும் அன்னதானத்துக்கு ஒரு உறுதுணையாக வந்து இவங்க இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு வந்து என்ன சொன்னாலும் வந்து தீராது, ஏன்னா தீர்க்க முடியாத பிரச்சனையும் தீர்க்கக்கூடியவங்க பேராசான். இந்த வாய்ப்பு கொடுத்து ஆசானோட நாமத்தை சொல்ல சொல்ல ஆசானை நம்பி எந்த ஒரு செயலும் செஞ்சால் அது கண்டிப்பாக நிறைவேறும், சித்தி ஆகும். ஏன்னா அந்த போராட்டன்றது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் தீர முடியாது பிறவி கடல், அதை இறைவனடியை சேர்ந்தால் மட்டுமே அந்த பிறவி கடையில் நீந்த முடியும். ஐயா போல் பேராசனை வணங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு தீர்க்க முடியுன்றது இவரே சாட்சி, அதுக்கு நாங்களே சாட்சி. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றிமா.